வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ரெஃப்ராக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்துட்டு அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ரெண்டு பென்சில் எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன், ஒரு கப்பில் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பென்சிலையும் எடுத்து ஒரு பென்சிலை வந்து வாட்டர்லையும் ஒரு பென்சிலில் வந்து ஆயில்லையும் சேர்ப்போம். இப்போ இந்த பென்சில் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் பெண்டாகி இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இது உண்மையிலே பெண்ட் ஆகலை, இது வந்து பெண்டான மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஏர் அப்படின்றது ஒரு மீடியம், வாட்டர் அப்படின்றது ஒரு மீடியம், கிளாஸ் அப்படின்றது ஒரு மீடியம். ஸோ இதெல்லாம் வெவ்வேறு மீடியம் இல்லையா? ஸோ இப்போ லைட் வேவ் ஆனது என்னாகும் அப்படின்னா, இப்போ ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது இது வந்து என்னாகும் அப்படின்னா, அதனுடைய டைரக்ஷன் வந்து லைட்டாக வந்து மாறும். அதனால தான் இந்த பென்சில் வந்து இந்த இடத்துல லைட்டாக பெண்டான மாதிரி இருக்குது. இப்போ இதில் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். 90 டிகிரி வந்து ரெஃப்ராக்ஷன் வந்து இருக்காது, இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ வாட்டரில் வந்து பென்சிலை வந்து நீங்கள் வந்து 90 டிகிரியில் வச்சிங்க அப்படின்னா இது வந்து பெண்டாகி இருக்காது, நேராக தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஒரு கப்புன்னு வச்சுக்கிருவோம். இதில் வந்து வாட்டர் இருக்குது, வாட்டர் அப்படின்றது ஒரு மீடியம். இப்போ இது வந்து ஏர் அப்படின்றது ஒரு மீடியம். இப்போ இங்கே லைட் வேவ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதைத்தான் வந்து நம்ம இன்சிடென்ட் ரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஆனால் இது வந்து வாட்டர் அப்படின்ற மீடியத்துக்கு வரும்போது என்னாகுது, இது வந்து இப்படி ரெஃப்ராக்டர் ரே, இது வந்து ரெஃப்ராக்டர் ரே, இந்த மாதிரி வந்து ஸ்லைட்டாக வந்து நமக்கு பெண்டாகி தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஆங்கிளை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆங்கிள் தீட்டா ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ எதுக்கு அப்படின்னாக்கா இன்சிடென்ட் ரேக்கு, இதை வந்து தீட்டா ஆர் அப்படின்றோம். ஆர் வந்து ரெஃப்ராக்டர் ரேக்கு. இந்த வீடியோக்குரிய க்வெஸ்சன் வந்து, இப்போ நம்ம வந்து தண்ணியில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், பென்சிலை போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ஆயிலில் பென்சிலை வந்து இதில் குள்ளே போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இதில் ரெண்டுமே வந்து பென்சில் வந்து பெண்டாகி தான் தெரியுது. ஆனால் எதில் வந்து நிறைய அதனுடைய ஆங்கிள் வந்து நிறையா இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்சுலின் இருக்கு இல்லையா, அதை யார் கண்டுபிடிச்சது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பென்சிலினையும் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.